Welcome to the class. In this class, we will talk about C++ programs. Function and arguments are object. That is, function is arguments, variables, values. And the values are object. That is, last two videos. That is, friend function, friend class. Function and argument are object. இப்போ இது ஆர்டினரி ஃபங்க்ஷன் தான் ஒரு கிளாஸ்ல சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் ஒரே ஒரு கால்குலேஷன் யூஸ் பண்ற ஆட் மட்டும் அந்த கால்குலேஷன்ல நான் ஆப்ஜெக்ட்டையே ஆர்கியுமெண்டா வாங்குறேன் அது எப்படின்றத பார்க்கலாம் பாருங்க இப்போ என் கிளாஸ்ல ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன் என் கிளாஸ் பேரு எக்ஸாம்பிள் அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கேன் void add னிட்டு ஆட் ப்ராக்கெட்டில் நான் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் அந்த மாதிரி ஏதோ ஆர்குமெண்ட்ஸ் சொல்கிறதுக்கு பதிலாக இங்கே எக்ஸாம்பிள் ஈன்னு சொல்லிட்டேன் கிளாஸோட பேரும் இங்கே ஆடுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பேரும் ரெண்டுமே காமனாக இருக்கா அப்போ இது கிளாஸு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வாங்கும்போது வேல்யூஸ் மெயின்லேருந்து வாங்கும்போது சிங்கிள் வேல்யூவாக வாங்க போகிறதுல ஒரு கிளாஸில் இருக்கிற ஒட்டு மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஈக்கு அசைன் பண்ண போகிறேன் அப்போ மோர் தென் ஒன் வேல்யூ இல்லை ஒரு கிளாஸில் இருக்கிற மொத்தத்தையும் வாங்கிறதுக்கு ரெடியாக இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வேணுங்கிறதுனால கிளாஸ் பேர் சொல்லி ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டேன் இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா ஏ இப்போ ஏன்றது இந்த கிளாஸில் இருக்குது அந்த ஏக்கு ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் இந்த ஏல இதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது என்ன இருக்கோன்னா இப்போ இங்கே எதுவுமே இல்லை ஆனால் நான் இங்கே ஏதாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து அனுப்பும்போது இதுக்கு வேல்யூ இருக்கும் நான் சொல்கிறேன் இப்போ ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் இ டாட் ஏ அப்படின்னு சொல்கிறேன் இங்கே ஏற்கனவே என்ன வேல்யூ இருக்கோ அதோட இப்போ நான் ஈக்கு என்ன கொடுத்து அனுப்புகிறேனோ அந்த வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மறுபடியும் அகெயின் ஏலியே ஸ்டோர் பண்ணிவிட்டு முடிச்சிடுறது தான் என்னோடய ஃபங்க்ஷனோட வேலை இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் மெயின்லேருந்து எப்படி கால் பண்ணுறேன் பாருங்கள் வைட் மெயினில் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற இந்த கிளாஸுக்கு E1, E2, E3ன்ற மூணு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன் மூணு ஆப்ஜெக்டில் ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு அதாவது E1க்கு வந்து நான் என்ன கொடுத்துருக்குறேன் வேல்யூவே E1.A=50 அடுத்தது E2.A=100 அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்லேயுமே E1லேயும் E2லேயும் இந்த கிளாஸ் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற இந்த கிளாஸில் இருக்கிற எல்லாமே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏன்ற வேரியபிள் இருக்கும் ஆடுங்கிற ஃபங்க்ஷனும் இருக்கும் இதுலேயும் ஏன்ற வேரியபிள் இருக்கும் ஆடுங்கிற ஃபங்க்ஷனும் இருக்கும் இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணியிருக்கிறேன் E2.add இப்போ E2ல இங்கே E2னு ஒரு வேரியபிள் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற மெத்தடை தான் கால் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இங்கே ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணதுமே கீழே நான் என்ன பண்ணியிருக்கிறேன் E1.A=50 அப்போ இந்த ஏக்கு 15 போயிட்டு அசைன் ஆகிடும் E2.A=100 அப்போ இந்த ஏ2க்கு 100 போயிட்டு அசைன் ஆகிடும் அதாவது E1ல இருக்கிற ஏக்கு 15 E2ல இருக்கிற ஏக்கு 100 அசைன் ஆயாச்சு ரெண்டு லைனில் அடுத்த லைனில் தான் நான் கால் பண்ணுறேன் E2ல இருக்கிற ஆடு இதில் இருக்கிற ஆடு அப்போது கண்ட்ரோல் மெயின்லேருந்து இந்த ஆடை தேடி இங்கே வரும் இங்கே வரும்போது எதை எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் E1ன்ற ஆப்ஜெக்டில் இருக்கிற வேல்யூஸு அப்போ E1னா இது இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு இங்கே வரும் இங்கே வந்து எதுக்கு அசைன் பண்ணிக்கும் அதாவது இங்கே இருக்கிற மாதிரி தான் எக்ஸாம்பிள் இது மொத்தத்தையும் நம்ம இங்கே இதுக்குள்ளே எழுத முடியாதுங்கிறதுனால நான் சின்னதாக ஒரு பாக்ஸ் மட்டும் போட்டு காட்டுறேன் இப்போ இந்த ஈயில் வந்து அசைன் ஆகிட்ருக்கோம் இது மொத்தமும் இதில் இருக்கிற ஏயில் 50ங்கிற வேல்யூவும் வரும் இப்போ வரும்போது பாருங்கள் இப்போ ஏ ஈக்குவல்டுனா இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறேன் இந்த இடத்துல ஏயில் என்ன இருக்குது ஆல்ரெடி 100 இருக்குது ஏ ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் E.A அப்போ ஏ ப்ளஸ்னா ஏயில் இருக்கிற 100 ப்ளஸ்ஸு இப்போ ஈயில் என்ன வருது நம்ம இங்கே பாஸ் பண்ணது தானே E1னோட வேல்யூஸ் தானே E1க்கு நான் என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன் 15 கொடுத்துருக்கேன் E1ல ஏவோட வேல்யூ என்ன இருக்குது 15 இருக்குது அப்போ இங்கே என்ன வரும் 100 ப்ளஸ்ஸு 50 E2ல இருக்கிற 100 ப்ளஸ்ஸு இப்போ E1ல வந்தது எங்கே அசைனாக இருக்குது இங்கே E.A இந்த 50 வரும் ஸோ அப்போ 100 100ஓட ப்ளஸ்ஸு 50 ஆட் பண்ணிங்கன்னா என்னென்ன அசைன் ஆகும் இங்கே ஏல 150 அப்படின்னு அசைன் ஆகும் அதை டிஸ்பிளே பண்ண சொல்லியிருப்பேன் நான் E2ல இருக்கிற ஏவை பிரிண்ட் பண்ண அப்படின்னா இப்போ E2ல என்ன வந்திருக்கும் இந்த 100 போயிட்டு 150 அப்படின்னு அசைன் ஆகிருக்கும் அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்டை எப்படி சென்ட் பண்ணுறது அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற நமக்கு எது தேவையோ அதை எப்படி எடுத்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிளாக தான் நான் இதை எழுதியிருக்கேன்
இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் தான் அனுப்புறேன், இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் தான் அனுப்பணுமா அப்படின்னலாம் இல்லை. நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் ஆர்குமெண்ட்டாக அனுப்பலாம். இப்போ எப்படி நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்ஸை வந்து சிங்கிள் ஆர்குமெண்ட்டு, மோர் தென் ஒன் ஆர்குமெண்ட்டுன்னு போட்டோம், ரெண்டு ஆர்குமெண்ட்டு, மூணு ஆர்குமெண்ட்டுன்னு வாங்குற மாதிரி, அந்த மாதிரி இங்கேயும் ஆப்ஜெக்ட்ஸையும் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணுனாலும் வாங்கலாம். அத்தனை ஆப்ஜெக்ட்ஸையும் நீங்கள் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கணும். டிக்ளேர் பண்ண ஆப்ஜெக்ட்ஸை இங்கே வாங்குறதுக்கு அத்தனை ஆப்ஜெக்ட் ரெடியாக க்ரியேட் பண்ணியிருக்கணும். அத்தனை ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்தும் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது கோடிங் எழுதணும். இப்போ நம்ம இதே ப்ரோக்ராம் கூட ரெண்டு ஆப்ஜெக்ட் வாங்குற மாதிரி எழுதலாம். இப்போ இந்த இடத்துல இ டூ டாட் ஆட் ஆஃப் இ ஒன்னு கொடுத்துருக்குறேன் இல்லையா, அதுக்காக தான் நான் இங்கே இ த்ரீ அப்படின்ற இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் யூஸ் பண்ணலை, நான் செய்து காட்டும் போது உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். இ த்ரீ டாட் ஆட் ஆஃப் இ ஒன் கமா இ டூ, இ ஒன்னையும் இ டூவையும் கொடுத்து அனுப்புகிறேன் நான் ஆடுக்கு. எதுலேருந்து? இ த்ரீலேருந்து. அப்போ எனக்கு எத்தனை ஸ்பேஸ் அலாட் ஆகும்? இந்த மாதிரி மூணு ஸ்பேஸ் அலாட் ஆகும். இது இ த்ரீன்னு வந்துடும். இங்கே இருக்கிற ஆடுலேருந்து, அதாவது இங்கே இருக்கிற ஆடை நான் கால் பண்ணும்போது இதையும் இதையும் இது ரெண்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு இங்கே வந்து இங்கே ஏதோ ப்ராசஸ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரியும் நம்ம ப்ரோக்ராம் எழுதலாம். இப்போ நான் வாயிலேயே சொல்கிறதுக்கு பதிலாக சிஸ்டமில் செய்து காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். வாங்க சிஸ்டமில் செய்து பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை செய்து முடிச்சிட்டேன் பாருங்கள். உங்களுக்காக எழுதுன அதே போல தான் எக்ஸாம்பிள் கிளாஸில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன், ஆடுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி ஆடில் இருக்கிற வேல்யூவோட இப்போ ஈயில் வர்ற வேல்யூவும் சேர்த்து ஆட் பண்ணுறேன். ஏக்கு மெயினில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் வேல்யூ அசைன் பண்ணுறேன். ரெண்டாவது ஆப்ஜெக்ட்லேருந்து முதல் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறேன். ரெண்டாவது ஆப்ஜெக்டில் 100 இருக்குது, ப்ளஸ் முதல் ஆப்ஜெக்டில் 50 இருக்குது. எடுத்துட்டு ஆடை தேடி போகும். ஆடை தேடி போகும்போது இங்கே ஆடில் முதல் ஆப்ஜெக்டோட வேல்யூஸ் எல்லாமே வந்து அசைன் ஆகிருக்கும் ஈயில். இப்போ ஈயில் இருக்கிற ஏ அப்படின்னு சொல்லும்போது இங்கே அசைன் பண்ண இந்த ஏவோட வேல்யூ தான் 15 வரும். இந்த 50 இங்கே ஆட் ஆகும். ஏல ஏற்கனவே இது எந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்லேருந்து கால் பண்ணுறோம், இங்கே இருக்கிற இ டூலேருந்து. இ டூ டாட் ஆட் ஆஃப் இ ஒன்னு தானே கொடுத்துருக்கேன். அப்போ இ டூவில் ஏற்கனவே ஏவோட மதிப்பு 100 இருக்குது. அந்த 100 தான் இப்போ இ ஒனில் இந்த 50 மதிப்பு போயிட்டு இங்கே ஸ்டோர் ஆகி இங்கே ஆட் ஆகும். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், 0 எரர் வருது. ஆன்சர் என்ன வருது பாருங்கள், 150. 100 150, அதாவது முதல் ஆப்ஜெக்டில் இருக்கிற 100 ரெண்டாவது ஆப்ஜெக்டில் இருக்கிற 50 ஆட் பண்ணிங்கன்னா 150 அப்படின்னு வருது. இதே தான் நான் சொன்னேன், ரெண்டு ஆப்ஜெக்ட் கூட நம்ம பாஸ் பண்ணலாம். இந்த இடத்துல இப்போ எக்ஸாம்பிள் ஈன்னு கொடுத்துருக்குறோம் இல்லையா, இதே மாதிரி நான் ரெண்டு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் இங்கே, கமா எக்ஸாம்பிள் வைன்னு வச்சுக்கிறேன், ரெண்டு ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுறேன். இப்போ ஏக்கு வந்து நான் ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு ஈன்ற ஆப்ஜெக்ட் கிடையாது. இப்போது எக்ஸ் டாட் ஏ ப்ளஸ்ஸு ஒய் டாட் ஏ கொடுக்குறேன். எக்ஸில் இருக்கிற ஏவும் ஒய்யில் இருக்கிற ஏவையும் ஆட் பண்ணி இங்கே இருக்கிற ஏக்கு, இங்கே இருக்கிற ஏன்றது மீன்ஸ் அது எதில் எந்த ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம கால் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து எடுத்துக்கோ. அதே போல் இங்கே இ1க்கும் இ2க்கும் வேல்யூ கொடுத்துருக்குறேன் இல்லையா, இந்த இடத்துல வரும்போது இ2ல இருக்கிற ஆடு அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நான் இ3ல இருக்கிற ஆடுன்னு வைக்கிறேன். இ3ல இருக்கிற ஆடை கால் பண்ணு. கால் பண்ணும்போது இ1ல இருக்கிற வேல்யூவும் இ2ல இருக்கிற வேல்யூவும் ரெண்டும் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறேன். இங்கே பிரிண்ட் பண்ணுறது வந்து இ3ல இருக்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா சேம் ஆன்சர் தான் வரும், 150 தான். 50 100 ஆட் பண்ணி 115 E3 வைக்குது. E3 இதுக்கு முன்னாடி எதுவுமே கொடுக்கல, ஆப்ஜெக்ட் மட்டும் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன், இங்கே எதுவும் வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணலை. ஸோ எம்டியாக இருக்குது. எம்டியாக இருக்கிற இடத்துல இதை ரெண்டையும் ஆட் பண்ணி கொண்டு போய் வைக்குது. இப்போ நான் மறுபடியும் ஆல்ட் F9 கொடுத்து கம்பைல் பண்ணுறேன், 0 எரர்ஸ் வருது. கண்ட்ரோல் F9 கொடுத்து ரன் பண்ணுறேன். சாரி, ஏதோ தப்பாக வருது ஆன்சர், என்ன தப்பு பண்ணியிருக்கிறோன்னு பார்க்கலாம். E3 ஏவோட வேல்யூ இங்கே சரியாக ஆட் ஆகலை, ஆன்சர் தப்பாக வருது. எக்ஸில் இருக்கிற ஏ ப்ளஸ்ஸு ஒய்யில் இருக்கிற ஏ கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம், ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ். அப்போ வந்து இனிஷியலைஸ் ஆகலை, ஏவோட வேல்யூ இனிஷியலைஸ் ஆகலை. நம்ம இந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். E3 டாட் ஏ ஈக்குவல் டு 0 கொடுக்குறேன்.
இப்போ 115 வருது பாருங்க சில சமயம் நம்ம எல்லாமே கரெக்ட்டா போட்டிருந்தாலும் கூட ஆன்சர் தப்பா வருது அப்படினா அந்த வேரியபிள் கரெண்டா இதுக்கு முன்னாடி யாரோ பயன்படுத்தி இருந்தே அது பஃபர்ல இருக்கலாம் அப்படி பஃபர்ல இருந்தது அப்படினா அந்த பழைய வேல்யூவோட இப்ப இருக்கிற வேல்யூஸ் ஆட் ஆகலாம் இல்ல அந்த பழைய வேல்யூல இருந்து இது லெஸ் ஆகலாம் அந்த மாதிரி அந்த வேரியபிள்ஸ்லயும் வேல்யூஸ் இருந்தது அப்படினா மிஸ்மேட்ச் ஆகலாம் நமக்கு ஆன்சர்ஸ் இப்ப பாருங்க முன்ன ஆன்சர் தப்பா வந்தது இப்ப நான் இங்க 0 னு இனிஷியலைஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ஆட் பண்ண உடனே இப்ப நம்ம புரோகிராம்ல என்ன வேல்யூஸ் இருக்குதோ அத ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணது பாருங்க கரெக்ட்டான வேல்யூ வந்தது இல்லீங்களா சப்போஸ் எனக்கு இங்க ஏற்கனவே வேற ஏதாவது வேல்யூ கொடுத்திருந்தேன் இப்போ இங்க ஒரு 200 இருக்குது அப்படினா இப்போ இந்த 200 ஓட இந்த 150 ஐ ஆட் பண்ணு அப்ப 350 னு வரதான் செக் பண்ணலாம் பாருங்க 350 னு வருது பாருங்க அவ்வளவுதாங்க எத்தனை ஆப்ஜெக்ட்டா ஒரு புரோகிராமுக்கு அதாவது ஒரு ஃபங்ஷனுக்கு பாஸ் பண்ணனும் அப்படின்றது நம்மளோட தேவையை பொறுத்தது அந்த ஃபங்ஷன்ல நீங்க என்ன வேலை செய்யறீங்கன்றத பொறுத்து எத்தனை ஆப்ஜெக்ட் அனுப்புறீங்க எந்தெந்த ஆப்ஜெக்ட்ல இருந்தெல்லாம் நீங்க வேல்யூஸ் எடுக்கறீங்க அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் இந்த புரோகிராம் ரொம்ப எளிமையான புரோகிராம் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான புரோகிராம் தான் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா உங்களுக்கும் புரியும் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல பார்த்துட்டே இருக்கலாம் முடிஞ்சா என்னோட சேனல் லிங்க் உங்க फ्रेंड्सங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू